கேட்குறோமா, நம்ம பசங்களுக்கு வர வைகாசி ஒன்று நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் முடி அறுத்தலான் இருக்க. ஆமாம்மா, பசங்களுக்கு முடி வெயில் காலம் முடியல, வயசும் 3 வயசு ஆயிடுச்சு, இதுமாதிரி விட்டு 5 வயசு. அதனால தான் நான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி முடிவு எடுத்துருக்கேன், அதான் உங்கள்கிட்ட சொல்லான்னு. ஆமாம்மா, இருக்கிற வேலையை ஏற்பாடு பண்ணலாம், என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம், நம்ம சந்தோஷம் தானே. சரிம்மா, அதான் சொல்லலாம்னு கூப்பிட்டேன். சரி, போய் வேலைக்கு. சரி போ. அத்தை சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஓ அப்படியாங்க அத்தை, ரொம்ப சந்தோஷங்க அத்தை. நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்க அத்தை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அத்தை. ஆமாங்க அத்தை, சீக்கிரமாக பசங்களுக்கு முடியறக்குன்னா பரவாயில்ல, வைகாசி ஒன்றுக்கே முடியறக்கிடலாம்னு நினச்சிங்க அத்தை. அது இல்லாமல் பசங்க வேற முடி நல்லா வளர்த்துருச்சுங்க அத்தை, சம்மர் வேற முடியலங்க அத்தை அவனுனாலையும். பரவாயில்ல, நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் அத்தை. சரிங்க அத்தை, நம்ம பண்ணிடலாம் அத்தை, நம்ம அதுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அத்தை. ரொம்ப சந்தோஷத்தை. சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. அத்தை அத்தை, நான் இன்னைக்கு அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க அத்தை. ஆ சரிங்க அத்தை, பசங்க ஸ்கூலில் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நான் வந்துடுறேங்க அத்தை. போனதுன்னு வந்துடுறேங்க அத்தை அம்மா பார்த்துட்டு. ஆ சரிங்க அத்தை, சாயந்தரமாக நான் வந்துடுறேங்க அத்தை. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேங்க அத்தை. அம்மா மருமகளே, இங்கே வா. அம்மா வீட்டுக்கு புரியா? சரிப்பா சரி, போயிட்டு சீக்கிரமாக நேரம் வர வீடு வந்து சேரு. பசங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தானுங்கன்னா அம்மா எங்க, அவங்க அம்மா எங்கன்னு கேட்பானுங்க, புரியுதா? அதனால் சீக்கிரமாக போயிட்டு பசங்க வரதுக்குள்ளே வீடு வந்து சேரு. சரிம்மா, போயிட்டு வா மருமகளே. அம்மா, அம்மா. ஆமாம்மா, வாமா வாமா வாமா. ஆ நல்லா இருக்கம்மா, வாமா வாங்க வச்சுமா, உட்காருங்கம்மா ஃபஸ்ட்டு. ஆமா, சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படிமாண்ணாம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? சரிங்கம்மா. அம்மா, எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு முடி இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்கம்மா, அந்த விஷயமா தான் சொல்லிட்டு போகிறான்னு வந்தேன். ஆ ஆமாம்மா, ஆனால் நீ எப்படிம்மா என்னம்மா பண்ண போகிற? நீ ஒரு ஆளாக இருக்கிற களைவெட்டை மட்டும்தான் போகிற, அதை வச்சு பிள்ளைங்களுக்கு என்னம்மா நீ சீர் செய்ய போகிற? எனக்கே சந்தோஷமாக இருக்குதுமா முடியா இருக்கிறாங்கன்னு, ஆனால் நீ என்ன சீர் செய்ய போகிற அப்படின்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குதுமா. ஆமாம்மா, என்ன பண்ண போறியே ஒன்றும் புரியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. இல்லைம்மா, நீ அப்படிதான் சொல்லுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லுவேன். நீ இந்த வேவா அது வெயில வேலைக்கு போகிற, நீ என்ன பண்ண போறியோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தெரியும், நீ ஏதாவது பேசுனா அதை பற்றி பேசாதான் ஃபஸ்ட்டு கை கழுவிட்டு சாப்பிடுதான் சொல்லுவான்னு தெரியும், இப்படி எதோ சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நீ பார்த்து பேசிட்டு போனான்னு வந்தம்மா. சரி விடுங்க, நீங்கள் அதை பற்றியே பேசாதீங்கன்னு சொல்லிடுவீங்க, உங்களுக்கு தேவை சாப்பாடு சாப்பிடணும் வந்த உடனே, இதுதான் நீங்கள் செய்வீங்க. சரி வாங்க போய் சாப்பிடலாம். மருமகளே, இங்கே வா. அம்மா வீட்டுக்கு போனல, என்ன போய் அம்மா கிட்ட கேட்ட? இதை போய் அவங்ககிட்ட சொல்லுன்னு நான் சொல்லணும்? சொல்லுமா, நான் கேட்குறல்ல. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நீ எதுக்கு இங்கேருந்து அங்கே போன? உண்மையில கோபம் தான் எனக்கு, அப்படியே போட்டுற மாதிரி. உடனே அதுதான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு போனியா? சரி சரி வா, ஒன்றும் மூஞ்சி தூக்காத, நான் இருக்கல்ல அத்தை. சொல்லுமா, நான் எதுக்கு திட்டுறேன்னா, உங்கள் அம்மா கிட்ட போய் பையனுக்கு காது குத்துறோம், போய் ஏதாவது சீடு வாங்கிடுவான்னு சொன்னானா அத்தை? சொல்லுமா மருமகளே, அவங்களே களை வெட்டி கஷ்டப்படுறாங்க. நான் இல்லாத வீட்டு போடணுன்னாலும் நான் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு மகம் மாதிரி இருப்பான்னு தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். உங்கள் அம்மா அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நம்ம வீட்டு எவ்வளோ சொத்து இருக்குதுமா, அதை அனுபவிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஆள் இல்லை. ஆ, நான் போட மாட்டேன் நம்ம பேர பிள்ளைங்களுக்கு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு நான் செயின் கீன் இதெல்லாம் போட மாட்டேன் நான்.
தோடு போட மாட்டேன், நான் என் பேர பிள்ளைகளுக்கு செயின் போட்டுவிட மாட்டேன், நான் குடியாருக்குண்ணா சொல்லு, உங்கள் அம்மாவே தான் போடணுமா, நான் ஏதாவது ஒன்று கேட்டேனாம்மா, பாவம்மா அவங்கள போய் எதுக்கு கஷ்டப்படுறேன், உங்கள் அம்மாவே களைவெட்ட போனால் தான் கஞ்சி சோறு கிடைக்கும் உங்கள் அம்மாவுக்கு, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் என் அம்மா என்ன போய் கஷ்டப்படுத்துகிற, அதனால தான் அத்தை திட்டுங்க சரியா, ஒன்றும் போட வேணாம், உங்கள் அம்மா ஆளாக வந்தால் போதும், உங்கள் இது மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கும் போது பெத்த தாயை போய் கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க முடிஞ்சால் பண்ணிட்டு முடியலன்னா விட்டுருணும், அவங்க ஆளாக வந்தால் போதும், ஏம்மா இவ்வளோ இப்படிலாம் அம்மா வீட்டை போய் கஷ்டப்படுத்துறீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சொத்தே போதுமா நம்ம பேர பிள்ளைங்களுக்கு, உங்கள் அம்மா ஆளாக வர சொல்லு சரியா, உனக்கு எது நான் பாரு அத்தை வந்து உன்னை என்ன பேர் விட்டு கூட கூப்பிடாமல் இருக்கிறேன், ஏன் தெரியுமா உனக்கு, என் மகளுக்கு பதிலாக நீ இன்னொரு மகளாக உன்னை நான் நினைக்கிறேன், அதெல்லாம் மருமகளே மருமகளேன்னு வாயை நிறைய கூப்பிடுறேன், அதை புரிஞ்சுக்கோமா, உன் மனசும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்தி அம்மாவையும் போய் கஷ்டப்படுத்துகிற, இனிமேலாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்காத சரியாம்மா, அம்மா ஆளாக வந்தால் நம்மளுக்கு போதும், சரி அத்தை திட்டுன்னு கோச்சிக்காத, ஆ சரி போய் வேலைக்கு போகிற சரியா, சரி போ. அது வந்து ஒன்றும் இல்லைங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததான் தே, அது வந்தத்த அத்தை, ஆனால் இந்த மாதிரி மாமியாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை, உண்மையாலுமே அத்தை அடுத்த ஜென்மனை பிறந்தா நீங்கள் தான் எனக்கு மாமியாகவும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை, உண்மையாலுமே வந்தேன் ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போய் என்ன யாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அத்தை, ரொம்ப சந்தோஷத்தை அத்தை, உங்களை கையெழுத்து கும்பிடும் போல இருக்குது அத்தை, ரொம்ப நன்றிங்க அத்தை.